கபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிந்தவன் சித்தன் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே சித்தர்களுடைய அருமை பெருமைகளை தாங்கி வருகின்ற சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே இழுத்து சித்தர்களுடைய வரலாற்றிலே தோகர் சுவாமியை பற்றிய பல சுவாரஸ்யமான கதைகளை கடந்த தினம் கப்பிட்டல் தரிசனத்துக்கூடாக உங்களுடைய இல்லங்களுக்குள் கொண்டு வந்திருந்தேன் அதே போல எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது எட்டிலும் எண்பதிலும் என்கின்ற ஒரு கதை யோகர் சுவாமியினுடைய சீடர் செல்வநாயகம் முறையில் எழுதப்பட்ட நூலிலே காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலே யோகர் சுவாமியினுடைய ஆச்சிரமத்துக்குள் பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட அடியார்கள் வருவார்கள் படித்தவர் படிக்காதவர் முட்டால் பேயன் விசரன் என்று சொல்லி யாராக இருந்தாலும் பல்வேறுபட்ட நிலையிலே அடியார்கள் வருவது வழக்கம் அப்பொழுது சில பேருடன் கதைப்பார் சிலருடன் போங்கள் பிறகு சந்திக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுவார் இது அவருடைய எண்ணப்பாடாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் சொல்லுகிறார் தலையை குனிந்து கொண்டு ஒரு அடியவரை எட்டு வயதிலே சீலை தோய்க்கவும் செம்பும் இருக்கவும் தொடங்கினவர்கள் என்பதிலும் அதைத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தார் பொதுவாக சித்தர்களுக்கு இந்த ஆடம்பரங்கள் அல்லது விழாக்கள் கிரியைகள் இதிலே அவர்களுக்கு வெறுப்புத்தான் இருக்கிறது ஆண்டவனை டிமாண்ட் பண்ணவும் குறிப்பாக ஆண்டவனுக்கு நான் இத்தனை பொங்கல் செய்கிறேன் இத்தனை மோதகம் வைக்கிறேன் இதை இதை தா என்று சொல்லி இறைவனை டிமாண்ட் பண்ணவும் அதே நேரத்திலே நூறு ரூபாவை கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு என்னுடைய பிஸ்னஸ் முழுவதையும் எண்ணி பார்த்து கொண்டு இறப்பா என்று சொல்லும் அளவுக்கு கோடிக்கணக்கான பிஸ்னஸை பார்த்து கொண்டு என்று சொல்லும் அளவுக்கு இறைவன் எளிச்சவாயனா என்று கூட சில சித்தர்கள் கேட்கிறார்கள் அரிச்சனைக்கு இந்நூறுரூவா ஐம்பது ரூபாவை தந்துவிட்டு லட்சக்கணக்கான லாபத்தை இறைவா எனக்கு என்று கேட்பது இந்த வகையில் நீதி என்று கேட்கிறார்கள் அப்படி இருக்கிற இந்த நிலையிலே வெற்றையெல்லாம் பொறுத்த அவர் ஜோகர் சுவாமி சொல்லுகிறார் எட்டிலே எட்டு வயதிலே சீலை செம்பு மினுக்கவும் தொடங்கியவர்கள் என்பதிலும் அதைத்தான் செய்கிறார்கள் ஒரு மாற்றம் ஒன்று ஒன்றும் வரவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் இந்த இடத்திலே தான் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் சுவாமி பல வாக்கியங்களை சொல்லி மக்களுடைய மனங்களிலே இடம் ஒருவராக இருக்கிற அதே நேரத்திலே முக்கியமாக நாங்கள் பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓதி உள்ள அன்பினால் இறைவனை வழிபட வேண்டும் என்றுதான் எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் என்று கூறும் அளவுக்கு எங்களுடைய நாயன்மார்கள் சம்பந்தர் ரப்ப சுந்தரர் போன்றோர் தன்னுடைய தேவாரத்திலே பஞ்சாட்சிர மந்திரத்தை சிறப்பாக ஒழிக்கச் செய்து இந்த மக்களுடைய மனங்களை இறைவன்பால் கொண்டு சென்றார்கள் அதைத்தான் யூர் சுவாமியும் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நான் கூறி உண்மையிலே ஏனென்றால் வழிபாட்டில் மூலம் அல்லது தியானத்தின் மூலம் முறைவனை அடையலாமே தவிர எங்களுடைய சமயத்தை சாட்டிக்கொண்டு அல்லது சமயத்தின்பால் செய்கின்ற கிரியகள் சடங்குகள் இந்த முறைகளை எல்லாம் முழுக்க முழுக்க எங்களுடைய ஜோர் சுவாமியும் எதிர்த்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கூற வேண்டும் காரணம் நாங்கள் எல்லாம் இப்பொழுதும் ஆடம்பரமான உலகிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நாங்கள் காசை வைத்துக்கொண்டு இறைவனையும் கையுக்குள் போடலாம் என்று நினைப்பது உண்மையிலே ஒரு மூடநம்பிக்கையாக இருக்கிற அதே நேரத்திலே எங்களுடைய அந்தனர்களும் பல்வேறுபட்ட குறைபாடுகளையும் பல்வேறுபட்ட திருகுதாளங்களையும் செய்வதனால் சமைய நம்பிக்கைகளும் போகின்றது கிரியைகளுக்காக அவர்கள் அளவுக்கதிகமான பணத்தை பெற்று அவங்களுக்கு சமயத்தின் இருக்கிற நம்பிக்கையை அற்றி போகச் செய்கிறார்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையாரா என்று கேட்கும் அளவுக்கு என்று அந்தனர்கள் வியாபாரமாக தங்களுடைய புனிதமான தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள் இதனாலோ என்னவோ தெரியவில்லை எங்களுக்கு எத்தனையோ ஆண்டுக்கு முன்பு அந்த சித்தர்கள் கூட இந்த கிரியர்களையும் இந்த வழிபாட்டு மந்திரங்களையும் முழுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த மந்திரங்கள் கிரியகள் அந்தனர்கள் ஆற்றுகின்ற வழிபாடுகளை முழுக்க முழுக்க மறுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே இன்னும் சுவாரஸ்யமான பல எங்களை கொண்டு வருவேன் என்கின்ற நம்பிக்கையில் விருந்து விடைபெற்றிச் செல்லுகிறேன் மாவை கோபி